2024 நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்ற பேச்சு எழுவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் ரொம்ப ஹைப்பாக பேசப்பட்ட ஒரு தொகுதி அப்படின்னா அது ராமநாதபுரம். ஏன் அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடியை நேரடியாக இங்கே போட்டி போட போகிறார் அப்படின்னு சொல்லி பாஜக மேலே பேச ஆரம்பித்தாங்க. உடனே அந்த தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்துவது அப்படின்ற விஷயங்கள் வந்து மற்ற கட்சிகளிடையும் எழ ஆரம்பித்தது. குறிப்பாக நம்ம பார்க்கும் பொழுது இப்போ சமீபத்தில் திமுக கூட்டணியில் ஃபஸ்ட்டு கன்ஃபார்மான தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட அது ராமநாதபுரம் தான். ஸோ இப்படி ராமநாதபுரம் தொகுதியை சுற்றி சமீபத்தில் நடந்த விஷயங்களாக இருக்கட்டும், நீண்ட நாட்களாகவே அந்த தொகுதிக்கு அனைத்து கட்சிகளும் கொடுக்குற வெயிட்டேஜ் ஆகட்டும், அங்கே யாரை வேட்பாளராக நிறுத்துவது, யாரெல்லாம் போட்டி போட போகிறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டினியூஸாக ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து ஏற்றிக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் தொகுதியில் எல்லா கட்சிகளுக்குமே வாக்கு வங்கின்றது ஸ்ட்ராங்காக இருக்கிறது. திமுகவாக இருக்கட்டும் அல்லது அமமுகவாக இருக்கட்டும், ஈவன் பிஜேபியாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுக்குமே ஈக்குவலி ஒரு ஓட் பேங்க் இருக்குது. ஸோ அதனால அங்கே நடக்க போகிற ஃபைட் அப்படின்றது இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். அதனால தான் அங்கே யார் வேட்பாளர்கள் அப்படின்றதும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அது ஃபிக்ஸ்டு. திமுக கூட்டணியில் ஐயுஎம்எல் போட்டியிடுறாங்க, அங்கே மீண்டும் எம்பியாக இருக்கக்கூடிய நவாஸ்கனியை போட்டியிடுறார். ஸோ இது ஒரு பக்கம். அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்சியினுடைய முன்னாள் எம்பி அன்வர் ராஜா போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் அன்வர் ராஜா தற்பொழுது தான் கட்சியில் நீக்கப்பட்டு மீண்டும் சேர்க்கப்பட்டார். அதனால 26 எலெக்ஷனில் அவருக்கு சான்ஸ் தரலாமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை அதிமுக யோசித்தால், தற்போதைக்கு அதிமுகவினுடைய ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் முனியசாமியினுடைய மனைவி கீர்த்திகா போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கீர்த்திகா வந்து இந்த எலெக்ஷனை மனசில் வச்சுக்கிட்டு கிரவுண்டில் நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பூத் கமிட்டிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ராமநாதபுரத்தில் அதிமுக சார்பாக ஏதர் அன்வர் ராஜா அல்லது கீர்த்திகா போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் வந்து அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நாம் தமிழர். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மருத்துவர் சந்திரபிரபா அங்கே போட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் சொல்கிறாங்க. சந்திரபிரபா சமீபத்தில் நீயா நானாவில் வந்து பங்கேற்று பேசியிருந்தாங்க, ஒரு நல்ல அறிமுகம் அவங்களுக்கு கிடச்சது. அதுவும் அவங்களும் வந்து கிரவுண்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணாமல் இல்லை வந்து ஒரு ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய கூட்டணியாக பார்க்கப்படுவது பாஜக தான். ஏன் அப்படின்னா அங்கே பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு செல்வாக்கான தொகுதியை அவங்க கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா எப்பொழுது அந்த கட்சியினுடைய வேட்பாளர் கூட்டணியோ அல்லது இல்லையோ எப்படி போட்டியிட்டாலும் ஒரு 1.5 லட்சம் வாக்குகளை வாங்கக்கூடிய ஒரு இடமாக ராமநாதபுரம் இருக்கிறது. மத அடிப்படையிலும் சரி சமூக அடிப்படையிலும் சரி அந்த கட்சிக்கு ஒரு எட்ஜ் அங்கே எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் வந்து அண்ணாமலை கூட நம்ம வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இதெல்லாம் இருக்குது அப்படின்னு டிக் பண்ணுறப்போ அவர் வந்து ராமநாதபுரத்தை முக்கியமாக வச்சுருந்தார். ஸோ மோடியினுடைய போட்டிங்க இருக்கும் அப்படின்னு சொன்னதாகட்டும், அதற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தை மையப்படுத்தி ஓரளவுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது பாஜகவில். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது ராமநாதபுரத்தில் சில பேர் போட்டிடுவதற்கான பரிசீலனை இருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது ராமநாதபுரம் மாவட்ட பாஜகவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தரணி முருகேசன் அவர் போட்டிடுவதற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னா அவருக்கு இயல்பாகவே அந்த பகுதிகளில் நல்ல அறிமுகம் இருக்கிறது, ஒரு ஆர்கானிக் ஃபார்மர் அப்படின்ற ஒரு அறிமுகம் இருக்கிறது, அதோட பாஜகவில் ஆக்டிவாக இருந்துகிட்டே இருக்கிறார். ஸோ அப்படின்றப்போ தனக்கு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் செல்வாக்கு அப்புறமா கட்சியினுடைய செல்வாக்கு இதெல்லாம் சேரும் பொழுது கண்டிப்பாக வெற்றி பெற முடியும்னு அவர் நம்புகிறார். அடுத்து இரண்டாவது நபராக இருக்கக்கூடியவர் கருப்பு முருகானந்தம். கருப்பு முருகானந்தம் வந்து ஒரு மாதிரி டெல்டா பகுதிகளிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் நன்கு அறியப்பட்ட ஒரு நபர். ஆனால் ராமநாதபுரம் தொகுதியில் அவருக்கு பெரிய அறிமுகம் இல்லாவிட்டாலும் கூட கட்சி ரீதியில் பெரிய ஒரு நபராக மாநில செயலராக இருக்கிறார். ஸோ அதனால் அவருக்கு அந்த சீட்டை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. அடுத்த முக்கியமான நபராக பார்க்கப்படுபவர் ஜிபிஎஸ் நாகேந்திரன். ஜிபிஎஸ் நாகேந்திரன் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன், பேசிக்கலி ராமநாதபுரத்தோட ரகுநாதபுரம் அந்த பகுதியை வந்து அவர் சேர்ந்தவர். அங்கேருந்து சென்னை வந்ததற்கு பிறகு நிறைய தொழில்கள் ஆரம்பித்து பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வந்து தொழில்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் ராமநாதபுரத்துலையும் ஆக்டிவாகவே இருக்கக்கூடிய நபர் தான். அவர் தான் இப்போதைக்கு ராமநாதபுரத்தினுடைய பாஜக நாடாளுமன்ற பொறுப்பாளராக இருக்கார். ஸோ அதனால் அவர் வந்து நாம ஏன் போட்டியிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காரு, சீட்டும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இயல்பாகவே அவருக்கு இருக்கக்கூடிய சமூக பலம் அந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அவருக்கு சீட் கொடுப்பாங்க அப்படின்றதான் இயல்பாக ராமநாதபுரத்தில் நிலவக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கிறது. ஸோ அவருமே வந்து இந்த சீட்டை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக வந்து ஏன் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா தற்பொழுது இந்த கூட்டணிக்குள்ளே பாஜக கூட்டணிக்குள்ளே டிடிவியும் ஓபிஎஸும் வரும்பொழுது அவங்களுடைய அந்த ஓட்டு சதவீதமும் வந்து பாஜகவுக்கு சேர்ந்தால் கண்டிப்பாக வின் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. 2019 தேர்தலில் டிடிவி அணி வந்து ஒரு 1.5 லட்சம் வாக்குகள் வாங்கின இடம் அங்கே, அதனால தான் வந்து நயினார் நாகேந்திரனால் வெல்ல முடியாமல் போச்சு அப்படின்னு டாக் கூட பிஜேபிக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் அந்த கூட்டணி சேரும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற வைத்து விட முடியும் அப்படின்னு பாஜக நம்புது. ஸோ இந்த கால்குலேஷன் ஜிபிஎஸ் நாகேந்திரனுக்கும் இருக்கிறது. குறிப்பாக யாதவ சமூகத்தைச் சேர்ந்த அவர் வந்து அந்த சமூக வாக்குகள் தனக்கு உதவும்னு நம்புகிறார். ஸோ அதனால் அவரும் இந்த போட்டியில் முன்னணியில் இருக்கிறாரு.
ஸோ இப்படி பாஜகவை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக அந்த மூன்று நபர்கள் இருக்கும் பொழுது சமீபத்தில் வைரலான ரஞ்சனா நாச்சியார் சினிமாக்கள் அடிக்கடி வரக்கூடிய ஒரு நபர், அதோட பஸ்ஸில் தொங்கிட்டு போன மாணவர்களை வந்து கண்டித்து வைரலான ஒரு நபர். ஸோ அவருமே வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி பாஜகலிருந்து ஒரு வெற்றி பெற்று விட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ராமநாதபுரம் தொகுதியை நிறைய நபர்கள் வந்து கண் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எப்படியா சீட்டு வாங்கிடணும்னு வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா தரணி முருகேசன், கருப்பு முருகானந்தம், ஜிபிஎஸ் நாகேந்திரன், ரஞ்சா நாச்சியார்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. இதில் வந்து சமூக அடிப்படையிலும் அங்கு ஒர்க் பண்ணுற இல்லை அங்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு அடிப்படையிலும் யாருக்காவது சீட்டு கொடுக்கணும் அப்படின்றதான் அண்ணாமலையுடைய எண்ணம். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இவர்கள் யாராவது ஒருவருக்கு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட எல்லா கட்சிகளுமே திமுக அதிமுகவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இந்த சீட்டை முக்கியமாக பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஈக்குவலி இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சீட்டு, ஈக்குவலி ஓட் பேங்க் இருக்கக்கூடிய சீட்டு. ஸோ இதுதான் நம்ம வந்து இப்போதைக்கு தேசமாக இருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியல் அப்படின்றது.